என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை. இந்த பதிவில் அமைச்சர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னி வரைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற மகான் விதுரரை பற்றின ஒரு விஷயத்தை பார்க்கலாமாங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் போர் உறுதியாயிடுச்சு. இருந்தாலும் கடைசியாக ஒரு சமாதான முயற்சியாக கண்ணபிரானை துரியோதனன்ட்ட தூதனுப்புறாரு தர்மர். அதன்படி அஸ்தனாபுரம் வந்த கண்ணை விதுரர் வீட்டில் தங்கிட்டு மறுநாள் அரசவைக்கு வருகிறான் விதுரரோட. துரியோதனா கடும் கோபத்தில் இருக்கான். மகான் விதுரரை எல்லாரும் கூடியிருக்கிற அரசவைன்னு கூட பார்க்காம, நான் போடுற சோத்தை திங்குற நீ என்னோட ஜென்ம பகைவர்களான பாண்டவர்கள் அனுப்பிய இந்த மாடு மேய்க்கிற இடையனை உன் வீட்டில் தங்க வச்சு உபச்சாரம் பண்ணியிருக்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடி கண்ணா வினான்னு திட்டுறான். அதோட விதுரரோட அம்மாவையும் அவன் இழிவாக பேசினதும் விதுரர் அப்படியே கோபத்தில் பொங்கிடுறார். அடே மூடனே, உன்னையே இப்போவே என்னால் கொல்ல முடியும், ஆனால் அதை நான் செய்ய விரும்பலை. உனக்கு அறம், அதாவது நல்லது தர்மம் எதுவுமே தெரியாது. நடக்க போகிற போரில் அறம் தர்மம்தான் வெல்லும், அதுதான் ஜெயிக்க போகுது. பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க. அந்த போரில் சோறு போட்ட நன்றி கடனுக்காக உன்னோட பக்கம் இருந்து நான் சண்டை போட்டாலும் நீ சரியாக சண்டை போடலை அப்படின்னு அப்போவும் நீ பழிதான் சுமத்த போகிற. அதனால் இதோ இப்போவே என்னோட இந்த வில்லை நான் உடச்சி எரிஞ்சிடுறேன், நான் போருக்கும் வரமாட்டேன், சண்டை முடிகிற வரைக்கும் நான் அஸ்தனாபுரத்துலேயே இருக்க போகிறதில்ல, தெரிஞ்சுக்கோ, தீர்த்த யாத்திரை போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக தன்னோட வில்லையும் அங்கேயே உடச்சி போட்டுட்டு சபையை விட்டு வெளியே போயிடுறார். தான் வந்த வேலையில் ஒரு பகுதி நல்லபடியாக நிறைவேறிச்சுன்னு மாய கண்ணை மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறான். ஆம் பிள்ளைகளா, மகான் விதுரர் வச்சிருந்தது எம்பெருமான் விஷ்ணு தந்த கோதண்டம். அதை எடுத்துக்கிட்டு போரில் அர்ஜுனனோட சண்டை போட விதுரர் வந்தார்னா அர்ஜுனனும் காலி, அவனோட வில்லாகிய பிரம்மா அர்ஜுனனுக்கு கொடுத்த காண்டீபமும் காலி. அதை சாதுரியமாக டாக்டிக்கலாக தடுக்கத்தான் கண்ணை விதுரர் வீட்டில் போய் தங்கினான். இதெல்லாம் மற்றவங்களுக்கு எங்கே புரிய போகுது? எந்த காயை எப்படி நகர்த்தணும்னு அவனுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒரு போர் தந்திரம். இதைத்தான் விதுரர்க்கும் அராக்கொடி யானையும் விகடத்துறவு ஆக்கிய மாதவன், அதாவது விதுரனுக்கும் பாம்பு கொடி கொண்ட துரியோதனனுக்கும் மனம் வேறுபடும்படியான பிரிவினையை உண்டு பண்ணிய கண்ணபிரான் அப்படின்னு சதுரத்திரை நோக்கிய பூவோடு அப்படின்னு தொடங்குகிற திருப்புகளில் பாடுறாரு அருணகிரிநாத பெருமான். இந்த கதை நமக்கு சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? எவ்வளவுதான் நேர்மையாக புத்திசாலித்தனம் நிறைஞ்ச ஆளாக இருந்தாலும், அவங்க சேரக்கூடாத ஆளோட சேர்ந்து இருந்தாலோ, இருக்கக்கூடாத இடத்துல இருந்தாலோ, அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவமானம் நிச்சயமாக ஏற்படும். இதைத்தான் சேராத இடந்தனிலே சேர வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்லாம் உலகநீதி பாடல்களில் எடுத்து சொல்கிறாரு மதிப்பிற்குரிய உலகநாதன் அப்படிங்கிற ஒரு பெரியவர். அடுத்ததாக ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எதிராளியோட பலத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கு தக்க நாம் நம்மளை காப்பாற்றிக்க நடவடிக்கைகளை எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. இது போன்ற செய்திகளை, வாழ்க்கைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற நம்மளுடைய புராண செய்திகளை உங்கள் நண்பர்கள்ட்டமும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மகாபாரதம் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, அது ஒரு கற்பனை கதைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் இருக்கிற மகாபெரிய இதிகாசம். இந்த நம்மளோட பாரத நாட்டோட பெருமை அது. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும், புரியணுங்கிறது இந்த பாட்டியோட மிகப்பெரிய ஆவல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட இல்லை கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா. டேக் கேர், ஆல் த பெஸ்ட், நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.